ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எக்கறி முட்டைக்கறி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி வந்து பொடி பொடி பொடியாக இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி கார்லிக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம், ரெண்டு ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு எக்கு வந்து பாயில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ 3 eggs போட்டு, அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி, இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மூணு முட்டை, இதோட நம்ம வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் போதும். ஸோ எக்கும் உருளைக்கிழங்கும் நல்ல காம்பினேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. ஸோ சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சப்புறம் வந்து போடலாம். ஸோ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் உளுந்து பருப்பு போடணும், கொஞ்சமாக. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காயப்பொடி. ஓகே, கொஞ்சம் காயப்பொடி போடுங்க. ஸோ நல்லா புரியட்டும். ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ இதில் வந்து கார்லிக் நமக்கு சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கார்லிக் போட்டுக்கோங்க. ஸோ கார்லிக், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் போட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்லைட்லி இந்த பச்சை வண்ணத்தை விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் ஆயில் வந்து கோகனட் ஆயிலில் தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிற குக்கிங் ஆயிலில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்மளோட இது உருளைக்கிழங்கும் வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த காயில் வந்து உப்பு நல்லா சேரட்டும். அதுக்கப்புறம் 3 eggs வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பச்சை மிளகா, ஒரு க்ரீன் சில்லி, அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா இதாகட்டும். ஸோ இது வந்து நல்ல ஒரு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 2 spoons வந்து கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 teaspoon கிட்ட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், டர்மரிக் பவுடர். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மிளகாய்த்தூள். ஸோ காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அது உங்கள் டேஸ்ட்டுக்கு படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சம் பெப்பர். ஸோ பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், ரெட் சில்லி பவுடர், பெப்பர். ஸோ கொஞ்சமாக பெப்பர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரோஸ்டட் ஜீரா பவுடர், இது நம்ம வீட்டிலே பொடிச்சு வச்சுருக்கிறது. ஸோ ஜீரகத்தை கொஞ்சம் ஸ்லைட்டாக வதக்கிட்டு நல்லா அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பொடிச்சு வச்சுருக்கோம். ஸோ அது கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், ரோஸ்டட் ஜீரா பவுடர் கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா. அது உங்களுக்கு வேணும்னா, ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட அப்படி நல்லா கறி கருகி போயிடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக அதை சிம்மிலே வச்சு இது பண்ணுங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இது வந்து நமக்கு பாயில் ஆயிடுச்சு, பொட்டேட்டோஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு, அதே மாதிரி எக்கும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதெல்லாம். ஸோ 2 நிமிஷம் நல்லா அது கிளறி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு, ஸோ நல்லா கிளறி விட்டுங்க. ஸோ டொமேட்டோ நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகட்டும், நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க வேகட்டும். உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் வேணும்னா ஊற்றிக்கலாம் நீங்கள், இந்த டைமில் கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா சிம்மிலே வச்சுருங்க, ஸோ நல்லா இதாகட்டும். ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆயாச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த வெந்திருக்கிற பொட்டேட்டோஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த பொட்டேட்டோஸ் இருக்குல்லையே, ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மாற்றிடுவோம், மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த மசாலா எல்லாம் அதில் போகணும், இறங்கணும். ஸோ நல்லா மூடி வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு இல்லாட்டி இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உப்பை போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு, ஓகேங்களா? நல்லா கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி கிளறி விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ முட்டை வெந்துருச்சு, ஸோ அதை வந்து தோலை உடிச்சு வச்சிடலாம். ஸோ இப்போ 3 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அதை பிளேட் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நல்லா இதாகிடுச்சு, ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்கீங்களா, அது கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, ஸோ அதை ஆட் பண்ணி விட்டுருங்க மேலே. ஸோ நம்ம அதை பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற எக் எடுத்தாச்சு, ஸோ தோல்லாம் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுக்காங்க, இந்த தெரியுது இல்லையா உங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாம் கோடு கோடாக போட்டுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒன்றில் வந்து இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி கூட அந்த கறியில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? இல்லாட்டி இந்த மாதிரி கோடு கோடாக முழுசாக போடுறதா இருந்தால் இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கோடு கோடாக போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கறியில் வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ சர்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் அந்த எக்கை போட்டுட்டு அதுக்கு மேலே கறியை ஊற்றிடுவோம். ஸோ இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எங்கள் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதில் பொட்டேட்டோவும் இருக்குது, ஸோ நல்லாயிருக்கும் அது. ஸோ உங்களுக்கு எக்கு பிடிக்காதவங்க இந்த கிரேவி சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ எக்கோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஓகே? முட்டைக்கறி, ஓகே, முட்டைக்கறி, அப்புறம் முட்டை, எக், கறி, ஓகே. உங்களுக்கு பொட்டேட்டோ போட்டு சாப்பிடலாம். இப்போ தான் நாம சொல்லுங்க, பொட்டேட்டோ போட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கு. எனக்கு கிரேவி ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ கொஞ்சமா கிரேவி போட்டுட்டு சாப்பிடலாம், கொஞ்சமா, அவ்வளோ அவ்வளோ, ஓகே, நாட் தட் மச்.
Thank you.